விவசாயன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக ரொட்டாவேட்டரில் வரக்கூடிய லெவலர் டோரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொட்டாவேட்டரில் வரக்கூடிய லெவலர் டோரில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணணும்னா, நீங்கள் அதிகமான ஆழத்தில் ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து ரொம்ப கூட்டிகிட்டு வரும். அந்த ஒரு பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறக்காக தான் பார்த்தீங்கன்னா லெவலர் டோரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்ப்ரிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் டோர் வந்து கீழே எவ்வளோ போகணுங்கிறதையும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மூவ்மெண்ட், அதாவது எந்த அளவுக்கு ஆழம் போனால் அந்தளவுக்கு மேலே தூக்கும். ஸ்ப்ரிங் டென்ஷன்லாம் ஓரளவுக்கு ஒரு லிமிட்டுக்கு தான் தூக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் போர்ஷனை அதிகமான ஆழத்தில் நீங்கள் ஓட்டுறப்போ அந்த ஸ்ப்ரிங் போர்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ஆழம் ஓட்டினாலும் ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டோர் ஏறி இறங்கிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மண்ணை கூட்டாகவும் வரும். வேறு ஏதாச்சும் பொருள் வாழைக்கட்டையோ அந்த மாதிரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாழைக்கட்டையை ஓட்டுறாங்க. வாழைக்கட்டையே ஓட்டினாலும் வெட்டி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கட்டை முழுசுமே வெளியே வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஒரு துளி கூட லோடு இருக்காது. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 55 SPL ஓட்டுறப்போ 5-5.5 லிட்டர் அந்த ரேஞ்ச் போகுதுன்னா, இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர்ந்து 3/4 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு டீசல் சேவ் ஆகும். இது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் இருக்கக்கூடிய கீர்ஸு, பேரிங்ஸு, அதே மாதிரி ரொட்டாவேட்டரில் இருக்கக்கூடிய கீரு, பேரிங்கு எதுக்குமே லோடு வராது. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ, அதாவது ஒரு 2000-3000 மணி நேரம் ஓட்டினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்ஸு, கீர்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாது. அதோடு மட்டும் இல்லாமல் பின்னாடி வரக்கூடிய அந்த லெவலர் போர்டு பரம்பு டோரும்பாங்க, அந்த டோர் பார்த்தீங்கன்னா பெண்டே ஆகாது. எவ்வளோ நாள் ஓட்டினாலுமே அந்த டோர் வந்து பெண்ட் ஆகாதுங்க. அதனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பரம்பு பக்காவாக அடிச்சுட்டு வரும், அதாவது லெவலிங் மண்ணை வந்து கரெக்டாக லெவல் பண்ணிட்டு வரும். ரொட்டாவேட்டரில் இவ்வளோதான் ஆல்ட்ரேஷன் இருக்கா என்ன, இன்னும் ஆல்ட்ரேஷன் இருக்குதானு, ஆல்ட்ரேஷன் இருக்குதுங்க. பின்னாடி அதாவது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது கோட்டு கத்திம்பாங்க, அந்த கத்தி வந்து சீக்கிரம் தேயும். காரணம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வண்டியோட அகலத்துக்கு தான் எல்லாம் ரொட்டாவேட்டர் போடுவாங்க. வண்டியோட அகலத்துக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட கோட்டில் பார்த்தீங்கன்னா டயர் தாரை தான் அதை வெட்டிட்டு வரும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு கத்தி சீக்கிரம் தேயும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த தொங்கு வட்டான்னு சொல்லுவாங்க, அந்த தொங்கு வட்டா வரக்கூடிய தாரை பார்த்தீங்கன்னா காடு இறுகிடும். அந்த ஒரு பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறக்காக, அதாவது அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கடை போட்டு ஓட்டுவாங்க, அதாவது உள்ளே போட்டு ஓட்டுவாங்க. அந்த ஒரு பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தேடு இருக்குதுங்க, அது அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. அப்புறம் ரொட்டாவேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து என்ன கிரேடில் யூஸ் பண்ணணும், என்ன கிரேடில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு சீல் போகாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. அடுத்து கத்தி, கத்தியில் என்னென்ன வேரியண்ட் இருக்குது, கத்தி எந்த ஒரு பிராண்டிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த ரொட்டாவேட்டர் அதாவது ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி இருக்கும், அந்த கெப்பாசிட்டிக்கு என்ன மாதிரி கத்தி போடலாங்கிறதையும் அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ரொட்டாவேட்டர் சம்மந்தமான சந்தேகத்திற்கு, அதாவது ரொட்டாவேட்டர் உங்களுக்கு இந்த பிராண்டில் வேணும் அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா, கீழே எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப்போட நம்பரை வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க, உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.